எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இப்போ நாங்கள் எல்லாம் இன்னைக்கு மீட் பண்ணோம். ஸோ ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்காக நாங்கள் மீட் பண்ணோம். ஸோ அந்த ஒர்க் முடிஞ்சிடுச்சு. ஸோ அது வேலையும் போயிட்டுருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அதை பற்றி மேல் விவரங்கள் வெகு விரைவில் உங்கள் எல்லாருக்கும் அப்டேட் பண்ணுவாங்க, அறிவிக்கப்படும். இந்த வீடியோவில் விக்ரமன் சொன்ன மாதிரி அவருடைய பிக்பாஸ் கோ கண்டஸ்டன்ட் சிலரை மீட் பண்ணியிருக்காரு. இந்த சந்திப்பில் மேல் கண்டஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய அசல் கோலார், ராம், ஏடிகே இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஃபீமேல் கண்டஸ்டண்ட்டான ரக்ஷிதா, மகேஸ்வரி, ஷிவின், ஷெரின் இவங்க எல்லாரும் கலந்துருக்காங்க. விக்ரமன் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அறம் வெல்லும் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டைட்டில் வின் பண்ணலனா கூட இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறது உறுதி தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போதே அவருடைய இந்த நோக்கத்துக்கு சில கண்டஸ்டன்ட் துணையாக இருக்க போறதா சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ராஜெக்டுக்காக தான் இவங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவர் சொன்னதை செய்யறதுக்காக இப்போ அவர் களமிறங்கியிருக்காரு. பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்தே மேக்சிமம் எல்லா கண்டஸ்டன்ட்டுமே விக்ரமன் மேல விருப்பதான் காமிச்சிட்டு இருந்தாங்க. போக போக ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே விக்ரமனை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மகேஸ்வரியும் ஏடிகேவும் விக்ரமன் கிட்ட அதிகமாவே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஏடிகே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போதே விக்ரமனை புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மகேஸ்வரி பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கெஸ்ட்டாக வரும்போது விக்ரமனை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட ரொம்பவே நல்லா கனெக்ட் ஆயிட்டாங்க. ஷிவின் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்குமே விக்ரமனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காங்க. ஷெரினா எவிக்டாய் வெளியில் போகும்போது விக்ரமன் மேலே பயங்கர வெறுப்போடு தான் இருந்தாங்க. அந்த டைமில் அவங்க அசீம் கூட தான் ரொம்பவே க்ளோஸாக இருந்தாங்க. வெளியே வந்து ஷோலாம் பார்த்ததுக்கப்புறமே அவங்க அசீமை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. பிக்பாஸ் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் விக்ரமனுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு தடவை மீட் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் அசீம் கூட எந்த ஒரு மீட்டிங்லையுமே கலந்துக்கிட்ட மாதிரி தெரியல. பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சரியான முடிவை எடுக்க முடியாட்டி கூட வெளியில் வந்ததுக்கப்புறம் நல்ல நண்பர்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏடிகே, ராம், அசல் இவங்க மூணு பேருமே பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்த உடனேயே மியூசிக் லைனில் பல ப்ராஜெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஏடிகேக்கு ஊர்கிழவி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வழங்கும் போது அவர் முகம் பாடினதை பார்த்துருப்போம். ஆனால் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஊர்கிழவி அப்படிங்கிற பட்டத்தை பாட்டாவே மாற்றி ட்ரெண்ட் பண்ணிட்டாரு. தொடர்ந்து மியூசிக்கில் ரொம்பவே ஆக்டிவாகவும் இருந்துட்டுருக்காரு. இவங்களோட பர்சனல் வேலைகளை பார்த்துக்கிட்டே விக்ரமனோட மக்கள் பணிக்கு சப்போர்ட்டாகவும் இருக்காங்க. மக்கள் பணியை தொடர்ந்து செய்யறதுக்காக விக்ரமன் அவர்கள் யூடியூப் சேனலையும் தொடங்குறாரு. அவருடைய குறிக்கோள் என்னவோ அதில் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஏழை எளிய மக்களுக்காக விக்ரமன் ஆரம்பிக்க போற இந்த அறம் வெல்லும் அப்படிங்கிற ட்ரஸ்ட் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்வதற்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.